முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்து ஆயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் ரூ நாலாயிரம் கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் எண் நூத்து பத்தின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டார் இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியதாவது தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம் நகரம் கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம் இதில் சாலை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சி